die. Why do you wanna move like that? Where you want going? Why you want to act like that? ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் கீழே போகலாங்களா? ஓகே, வடகூர் கிராமத்துக்கு மறுபடியும் கீழே போகிறோம். இந்த கிராமத்தை பற்றி ஒரே வீடியோவாக பதிவு பண்ணி காமிக்க முடியாது, ஏன்னா வந்து வர்ற வழியெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ரெண்டு இல்லைனா மூணு வீடியோவாக பதிவாகும், நாளாக கூட ஆகலாம், எவ்வளோன்னு தெரில. நான் வந்து ஃபுல்லாகவே வீடியோ எடுத்து கவர் பண்ணதுக்கு பின்னாடி தான் தெரியும் எவ்வளோ வீடியோவாக பதிவு பண்ண போகிறேன்னு. எல்லா வீடியோவும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இந்த கிராமத்துக்கு வர்ற வழிக, இந்த கிராமத்துக்கு வர்ற வழியிலேயே வந்து யானையும் பார்த்துட்டேன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்தை பற்றி எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் வீடியோ பதிவாகலை. நான் தான் ஃபஸ்ட்டாக வந்து இந்த கிராமத்துக்கு வந்திருக்கேன். இந்த கிராமத்துக்கு போன முதல் யூடியூபர் நான் தான். ஸோ அதை வந்து சொல்லிக்கிறது எனக்கு பெருமையாகவும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். என்னோடய சேனலுக்கு அப்படியே இப்போ தான் ஃபஸ்ட் டைமே விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. என்ன இங்கே ஒரு வழி இருக்கே, இங்கே வீடு இருக்கா? வீடு இல்லைங்க, வழி மட்டும்தானா? தோட்டத்துக்கு போகிற வழியா? சரி, கரெக்டாக மட்டம் மத்தியானம், அதனால் பேசும்போது கொஞ்சம் மூச்சு வாங்குது, ஒன்று ரெண்டு டங் ஸ்லிப் ஆகுது. ஸோ அப்படி ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னாச்சு, ஏதோ தேரீங்க, சவுண்டு கிடைச்சா போகிறங்கா? சரி, ஒரு டைம் தான் யானை பார்த்தாங்க, எல்லா டைம் கிடைக்குமே தெரியாது, அதெல்லாம் லக்கு தான். பயம் தான், கரெக்டு, லக்குன்னு சொல்லக்கூடாது, பயம். தப்பாக சொல்லிட்டேன், பயம். ஏன்னா மாட்டினா தப்பிக்க முடியாது. ஆமாம், ஆ, வழியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஏதோ பக்கத்தில் தான், பக்கத்தில் தான் வீடு இருக்குனாலும் ஓடி போந்து ஓடி போய் வீட்டுக்குள்ளே போந்துடலாம். ஆ, அவங்க பக்கத்தில் போய் சேர்ந்துடலாம். பாதி வழியில் மாட்டினா தான் ஃபுல்லாகவே பயங்கரமான ஃபாரஸ்ட்டு. பயங்கர ஃபாரஸ்ட்லாம், லைட்டான ஃபாரஸ்ட்லாம் கிடையாதுங்க, ரொம்பவுமே டீப் ஃபாரஸ்ட்டுங்க இது. இந்த குருவிகளோட சவுண்டுக்கு எப்படி கேட்குதுங்க பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இங்கே வேறு எந்த ஒரு சவுண்டும் இல்லை. என்ன கோயிலா? ஊரோட கோயில். இங்கே வந்து ஒரு கோயில் இருக்கேன், இந்த கிராமத்தோட கோயில். இந்த கிராம மக்களோட கோயில். இந்த இலையெல்லாம் கீழே விழுந்ததுனாலே கால் வச்சோம்னா இழுக்குது, வலி கொடுது. இந்த கோயில், இந்த கிராம மக்களோட கோயில். ஏதாவது தண்ணி நல்ல தண்ணியா? இது ஊத்தண்ணியா? மேலேருந்து வருதுங்களா? சரி,
அங்கே வீடு இருக்கும் போல இருக்கேன். போகலாம். கீழே ஃபுல்லாக வந்து இலை உதிர்ந்துருக்கேன். அது மேலே காலை வைக்கும்போது சரக்கு சரக்குன்னு சொல்லி சவுண்டு கேட்குது. அதேமாதிரி கால் வைக்கும்போது காலும் ஸ்லிப் ஆகுது. மலையோட பாதி அடி வரத்துக்கே வந்து தம்பளம் இருக்குங்க. இது இந்த ஆறுங்களா, சின்ன ஒரு ஆறு, லைட்டாக தண்ணி போயிட்டுருக்கு. வெயில் காலத்துக்கு தண்ணி வராது, இதான் மழை காலத்துக்கு தண்ணி வரும். இந்த பக்கம் ஒரு வழி போகுது, தோட்டத்துக்கு போகிற வழியா? சும்மா அந்த ஃபாரஸ்ட் மட்டும் எப்படிங்க பார்க்கலாம், தோட்டங்கள் எப்படி இருக்கு பார்க்கலாம். இங்கே இருக்கிற தோட்டம் எதுங்க புரியலைங்க? எதில் போகணுமா? ஓ, போகும்போது நம்ம எதில் போகணுமா? சரி ஓகே, அப்போ போகும்போது அப்படியே கவர் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே பார்த்து வரேன். இந்த கிராமத்தை பார்த்துட்டு இந்த வழியில் நம்ம போக போகிறோம். போகும்போது இந்த ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாக கவர் பண்ணலாம். இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோம், இந்த வழியும் கவர் பண்ணலாம். இப்போ போ கீழே போய் வீடுகளை பார்த்து வரலாம். இந்த கிராம மக்களையும் இங்கே இருக்கிற வீடுகளையும் பார்த்துட்டு வரலாம். போகும்போது இதில் போய் அந்த மேலே ஒரு வழி பார்த்தா முதல்ல போய் ஜாயின் ஆகிட்டாமா? ஓகே ஓகே. இங்கேயும் ஒரு கோயில், விநாயகர் இருக்கார் போல் இருக்கு. விநாயகர் கோயில் போல் இருக்குது. ஆமாங்க, விநாயகர் பெருமான் இருக்கார். ஏலக்காவா? வரங்க. ஓ, இங்கேயும் ஏலக்காலாம் இருக்கா? ஓ, ஏலக்காய் செடி காய் இருக்கா? எங்கே இருக்குங்க காய்? ஆ, கீழே இருக்கு. ஆ, கரெக்ட் கரெக்ட், கீழே. ஓ, கீழே வந்து இது மாதிரி படருது. ஓகே, ஏலக்காய் செடி. இல்லை வேணாம் மேடம், ஒன்று விட்டு விட்டுங்க, நம்ம வேஸ்ட் பண்ண வேணாங்க, குறித்து வேஸ்ட் பண்ணுறேன். கீழே போகிறது கொஞ்சம் கம்பியில் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல இருக்குங்க. வேஸ்ட் பண்ண விடா, கீழே போயிடுது. ஏதோ ஒரு நாய் நம்மளை கூப்பிடுது, டாக் கொண்டாங்க. பார்த்து வாங்க, பார்த்து வாங்க. ஏலக்காய், இந்த கிராமத்தில் ஏலக்காய் செடி இருக்குது. நம்ம நண்பர் சரவணன் வந்து இந்த ஏலக்காயை பறிச்சுட்டு வந்தார். இது பச்சை இல்லைங்களா? இது வந்து எப்படி நல்லா காயுங்களா? நல்லா இதாக பழுக்கும். ஆ ஆ, பழுத்தா உள்ளே வந்து தோல் உரிங்களா? ஆ, இப்போ பார்த்தா எப்படி தெரியுது உள்ள? முத்திருச்சுங்களா? ஆ ஆ, ஓகே ஓகே, முத்திருக்கு. இன்னும் ஏதாவது பழுக்கும் போது கலர் மாறுமா? மாறும், கலர் மாறும். சிகப்பு கலர். ஓகே ஓகே, சரி போகலாம். நான் எதாவது கிடைக்குமா? கிடைச்சிருமா? கிடைக்காது. குறவர் கிராமத்தோட ரெண்டாவது வீடு, ரெண்டு மூணு வீடு இருக்கும் போல இருக்கேன்.
இந்த கிராமத்தோட வீடு. இங்கே வந்து ஒரு பார்த்த வரைக்கும் ஒரு கோயில் அதுங்க, கோயில் ஒன்று ரெண்டு மூணு வீடு தெரிய மாதிரி இருக்கு. கோயில் இருக்கும் போல இருக்குண்ணே. இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கு, சுற்றி வந்து பக்கத்தில் சில வீடுகள். அண்ணா நாயெல்லாம் கிடைக்காதுங்களா? கிடைக்காதுங்களா? ஆ நம்மளை தான் வித்தியாசமாக பார்க்குது, ஏன்னா வெளியால் வித்தியாசமாக இருக்காள். நான் தான் குடிக்கிற தண்ணியெல்லாம் வருது. ஓகே, ஏன்னா ஃபுல்லாக உலகம் மஞ்சள் இல்லைங்களா? ஏன் இந்த கிராமத்தில் உலகம் மஞ்சள் நிறைய பார்க்க முடியும். காஞ்சது உலகம் கொஞ்சம் காஞ்சது. ஓகே பரவாயில்ல, அப்படியே சுற்றி எப்படி இருக்கும் பார்க்கலாம். நம்மளை வந்து கூப்பிட்ட ஜீவன் நன்றி உள்ள ஜீவன். ஒவ்வொரு வீட்டுக்கு வேணுங்கிற முக்கியமான ஒரு ஜீவன் இவர். போலாமா? முன்னாடி போங்க. அதை பார்க்குறது பார்த்து நம்மளும் நம்ம அதை பார்த்து பயப்படுறோமா? அது நம்மளை பார்த்து பயப்படுறதும் தெரியல, நம்மளை பார்த்து பயப்படுதா? ஸோ இந்த மாதிரி உலகம் மஞ்சள் தான் நிறைய இருக்கும் போல இருக்குங்க. அண்ணா இங்கே எவ்வளோ வீடு இருக்குமா? தம்பி கீழே வாங்க, கீழே வாங்க, ஒரு எட்டு வீடு பக்கம் கீழே வாங்க, வெளிச்சத்தில் வாங்க. ஆமாம் உன்னெல்லாம் எடுக்கணும்ல, நீங்களும் இங்கே இருக்குன்னு தெரியணும்ல. ஏன் பயப்படுறேன்? வயசு பையன் தானே, வெக்கப்படக்கூடாது. பொண்ணுன்னா வெக்கப்படலாம், பையன் வெக்கப்படலாமா? பையன் வெக்கப்படலாமா? என்னன்னு சொல்கிறேன், பையனில் வெக்கப்படக்கூடாது. வெளியே வா. இங்கே எத்தனை வீடு இருக்குமா? எட்டு வீடு இருக்குங்களா? இந்த ஊருக்கு எட்டு வீடா? எட்டு வீட்டில் ஆள் இருக்காங்களா? எட்டு வீட்லேயும் ஆள் இருக்காங்க. ஆள் இருக்காங்களா? இங்கே எத்தனை வீடு இருக்குது? இந்த இடத்துல மட்டும் இந்த இடத்துல மூணு வீடு. மூணு வீடு இருக்குங்களா? நம்ம மேலே ஒரு வீடு பார்த்தா ஃபஸ்ட் ஒரு வீடு, இங்கே ஒரு மூணு வீடு, நாலு வீடு, இன்னொரு நாலு வீடு எங்கே இருக்குது? இன்னொரு நாலு வீடு அந்த சைடு கீழே இருக்குங்களா? ஓகே, அதுக்கு நம்ம வந்த வழியில் ஒரு வழி பார்த்தோம், வந்த வழியா? ஓகே ஓகே. இங்கெல்லாம் பார்த்து எப்படிமா டெய்லி வந்துட்டு போகிறீங்க? எப்படின்னா உங்களுக்கு பழகிருச்சு. ஓகே, எங்களுக்கெல்லாம் வந்து கஷ்டம், உங்களுக்கு வந்து பழகினா ஒன்றும் தெரியல. இங்கெல்லாம் வந்து யானையெல்லாம் தொந்தரவு இருக்கா? ஒரு டைம் நாங்கள் மேலே வரும்போது யானை பார்த்தோம், யானை பார்த்துட்டு தான் வந்தோம். மேலே என்ட்ரன்ஸ்லேயே ரெண்டு யானை ஒரு குட்டி பார்த்துட்டு தான் வந்தோம். நல்லா மேலே ஒரு தண்ணி தொட்டி இருக்குல்ல, அந்த தண்ணி தொட்டியில் வந்து தண்ணி குடிச்சிட்டு போயிருக்கு மேலே. நீங்கள் படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? டென்த்தா? எந்த ஸ்கூலு? கர்கியூரா? டெய்லி போயிட்டு வரீங்களா? அங்கே ஹாஸ்டலா? ஹாஸ்டல் தான். ஹாஸ்டல் தான். சண்டேஸ் மட்டும் வருவீங்களா? உங்கள் பேர்? ஈஸ்வரன். ஈஸ்வரன், ஓகே சூப்பர். சரி ஓகே சூப்பர். அம்மா வணக்கம்மா. அம்மா நான் காரமடையிலேருந்து வர்றேங்கம்மா. ஒரு யூடியூப் சேனலு, சேனல் பேருங்களா? காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நம்ம பையன் சொல்கிறப்பல, நம்ம பையன் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு எத்தனை மாதம் நம்மளுக்கு தெரியும்? ஏ நீ தானே மெட்டுக்கல்லாம் கூப்பிட்டு வந்த. ஒன்று ஒரு மூணு மாதமாக தெரியும், மூணு மாதம் இருக்குது கரெக்டுங்களா? இந்த மாதிரி மலை கிராமத்தில் வீடியோ எடுத்துங்கம்மா. இந்த வர்ற வழி எப்படி இருக்குது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடு எப்படி இருக்குது, என்ன வசதி இருக்குது, இந்த மாதிரி யானை தொந்தரவுலாம் இருக்குதா இல்லைன்னு சொல்லி பார்த்தேன். வீடியோ எடுத்து பார்த்தோன்னா வந்து இருக்குதாப்பா. இருக்குங்களாம்மா? சரிங்கம்மா. ஆ சரிங்க. இங்கே இருந்து அவங்க எல்லாம் மொட்டக்கால் போயிட்டாங்க. சரிங்க. அவங்க தோட்ட காடு இங்கே இருக்குது. ஆ அவங்க இருந்தால் இதை செய்ய வந்ததுன்னா பழமோ பஞ்சியோ ஏதோ ஒன்று வந்தால் குடும்பம் வந்து ஒட்டு போயிடுவாங்க. இருக்கு ஓ எட்டு வீடு மட்டும் இங்கே கொடகுல இருக்குது. அது போக மேலே இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்து தோட்டங்கள் இருக்குது, காஃபி இந்த உலகம் மஞ்சு இதெல்லாம் வந்து இருக்குது. அந்த சீசனுக்கு வரும்போது வந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு மேலே போயிடுறாங்க. ஓ சரி சரிம்மா. உங்களுக்குமெல்லாம் பசங்களம்மா? பையனும் எல்லாம் இங்கே தான் இருக்காங்களா? இல்லை
சரிங்க. கட்டி கொடுத்து வாகப்பனை கட்டி வாகப்பனைங்களா? அங்கேயும் போயிருக்கீங்கம்மா? ஓகே, போயிருக்க போயிருக்க. அங்கே சாமி போட்டு ஏற்றது எங்கள் பிள்ளைதான். அப்படிங்களா? சரி சரி சரி, பார்த்தங்க. உங்கள் பொண்ணு என்னன்னு கரெக்டாக தெரியல, நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்துடுறானுங்க. சரி சரிம்மா. இங்கெல்லாம் எப்படிங்கம்மா மிருக தொலைலாம் யானை இதெல்லாம்? யானை வருதுப்பா, வருது போயிடுது. வருது போயிடுது. இங்கே ஊருக்குள்ளே வீட்டுக்குள்ளே தொந்தரவு பண்ணதில்ல? வீட்டுக்கு தொந்தரவு பண்ணதுமே வழியில் இதெல்லாம் வருது. நைட்டில் கொஞ்சம் சத்தம் போட்டால் போயிடும். ஓ ஓ, நைட்டில் வழியிலே வருதுங்க, முன்னாடி வீட்டுக்கு முன்னாடியே சத்தம் போட்டால் போயிடும். காய் டீச்சர்னா வந்துடும். சரிங்க. சில காய் மாங்காய் இருக்குது, அது வந்து தின்னு போயிடும். ஆளுகளும் இந்த தொந்தரவு பண்ணுறதில்ல, நம்ம ஒரு சத்தம் போட்டால் போயிடுது. சரி, யானை போக வேறு எதாவது இருக்குங்களா? யானை புலி இருக்குதா? எல்லாம் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. ஓகே, புலி இருக்குங்களா? மகன் புலி இருக்குங்களா? ஓ சரி சரிங்க. பெரிய ஓ பெரிய ரெண்டே இருக்குது. ஓ சரிங்க. அவங்க அங்கே ஒரு மாடையிலாம் பிடிச்சிருக்குது. ஓ அப்படிங்களா? ஓஹோ சரி சரிங்க. அதே பழக்கி தரங்கிட்டா சொல்ல போடும். ஏதோ கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க வேணுமா? ஓ சரிங்க. சரி சரி சரி. எதோ நாசுன்னா அவங்க கிட்ட தான் சொல்லணும். ஃபாரஸ்ட்காரங்க தான் சொல்லணும். ஆ கரெக்டு. ஆ அப்படிதான் சரிங்க. அவங்க வேறவங்க பார்த்துருவாங்க, போகிறாங்க. நமக்கு இந்த சோழிச்சு நமக்கு ஜோலி என்ன இருக்கு? அது சரிங்க சரிங்க. இந்த பக்கம்லாம் கார் இருக்குது, சோழி இருக்குது, மிருகம் இருக்குது. சரி சரிங்கம்மா. அதனால நமக்கு ஒரு ஒன்றும் இல்லை. சரி. அது இந்த பக்கம் மூங்கல் இருக்குது, யானை வந்தால் நிற்குது, அதை திங்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏதோ நம்ம தோட்டத்தில் வந்து இந்த பலாக்காய் ஏதாவது இருந்துச்சுன்னா வேணால் ஏதாவது சத்தம் போட்டு துரத்தி விடலாம். அந்த டைம் மட்டும் பலாக்காய்க்காக மட்டும் ஏதோ சத்தம் போட்டு துரத்தி விடலாம். மற்றபடி மூங்கிலுக்கெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அது காட்டுக்குள்ளே இருக்குது, நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது, அது தப்பு. ஆமாம் ஆமாம். நம்ம காட்டில் என்ன இருக்குது? மாங்காய். சரி சரி சரி. இது அந்த டீச்சிங்லேயே வருது. இப்போ ஒரு காயே இல்லை, ஒன்றும் இல்லை. சரிங்க. இப்போ வருது. சரிங்கம்மா. இப்போ ரெண்டு மேலே பார்த்துட்டு தான் வந்தங்கம்மா. எங்கே? மேலே வந்து இந்த தண்ணி தொட்டி இருக்குல்லங்க மேலே, அங்கே வந்து ரெண்டு யானையுமே ஒரு குட்டி. அந்த குட்டி போன வரத்துக்கு இந்த பக்கம் நின்று. அப்படிங்களா? ஒரு 3 மணிக்கு இந்த மணி இந்த பக்கம் வருது. மத்தியானம் 3 மணிக்குங்களா? ஓ சரி சரிங்க. இந்த நம்ம பேரை வீட்டில் வேண்டாம். வீட்டுக்காரனை கூப்பிட்டு சரிங்க. நாங்கள் போய் கொஞ்சம் வேற போட்டு வரலான்னு போனேன். அந்த பக்கம் ஒரு மரத்தை அப்படி ஒடிக்குது. நான் பார்த்தேன், விறக்குற வரைக்கும் காவம் நடுவில் காவாக இருக்குது. அந்த பக்கம் தான் இருக்குது. அந்த மேல் வந்து நில்லுவா, நான் விறகு கட்டிக்கிறேன், போயிடலாம் அப்படின்னு. என் பையனே உடம்புக்கு தெரியலன்னு படுத்துட்டு தான் இருந்தேன். அதான் வரல. பைய பார்த்துட்டே இருந்தேன். அந்த தலை ஓடிச்சு, அது சாப்பிடுறதா? அந்த குட்டி அதே புழுங்கி எடுத்து அதில் வாயில சாப்பிடுதா? ஓகே ஓகே சரி. அப்படி செய்யுது குட்டி குட்டி. அந்த காலடியேதான் போகுது. அது போனாதான் இந்த ஆனே போகுது. போகுது குட்டி போனாதான் அது பெருசு ரெண்டு போகுது. சரி சரிங்க. இல்லாட்டி போகாது. சோறா தின்னாலும் ஒன்றும் பேசுறதே இல்லை. ஓஹோத்தான் போகுது. அவன் போனா அது நினைச்சு போனா போனாதான். சரி. வீட்டுக்கு மட்டும் இருக்குங்க. அது வந்து ஆடு மாடெல்லாம் நம்ம கிட்ட ஒன்றும் இல்லை. சரி சரி. ஆடு வைத்தரும் தோறாண்டு அதோட சீக்கிரம் வந்து சேர்த்து. ஓ சரிங்க. அதுக்கு நான் செய்து. சரி சரி. ஆடும் சேர்த்து ஒரு 2 ஆடு வந்து அதே பிள்ளைக்கு கொண்டு போய் கொடுத்துட்டோம். பார்க்குறது காலில் பையன் மருமக மாட்டேன். பையனே வீட்டில் இருக்க. ஓ சரி சரிங்க. இன்னொரு பொண்ணு அவ நடத்துன்னு அங்கே போயிட்டான். இப்போ பசங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. 4 பசங்க பையனுக்கு. சரி சரி. பிள்ளைங்க 2 பசங்க. ஓ சரி சரிங்க. ஒரு பையன் பயில எடுத்தேன். நம்மளுக்கு 2 தான். சரி 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 சரி. இப்போ வெளியெல்லாம்மா கேட்டாங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏன் காட்டுக்குள்ளே இருந்து கஷ்டப்படுறீங்க, மேலே வாங்க உங்களுக்கு எல்லா வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிறைய பேர் சொல். அதான் கேட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. அதாங்க நம்மளுக்கு என்ன இல்லை, ரோடு மட்டும் வசதி இருந்தா இந்த மாங்காய் பிளக்காய் அதெல்லாம் விற்றால் கூட காசாகும். இதை விட்டு போட்டு நம்ம மேலே வந்ததுன்னா இந்த பஞ்செல்லாம் போயிடும். யானை வந்தால் ஒழிச்சு தின்னு நம்ம சாப்பாடு எப்படி கிடைக்கும்? நம்ம போய் சம்பாதிக்க முடியும். கண்டிப்பாக முடியாது. அதனால தான் நாங்கள் இங்கே இருக்கீங்க போகிறதுல. சாமி வச்சப்போ சாமி. ஓகே ஓகேம்மா. அதோட சரி சரி.
இந்த சாமியை பார்க்கும்போது அந்த பெரியவரும் நம்மளை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பார்த்துப்பாரு. சரி சரி. அந்த ஆத்தோல நேச்சு நம்ம இங்க இருந்தா நாம பார்த்து தூங்கினாலும் அந்த இந்த மட்டத்துக்கு அன்னைக்கு ஒரு ஆணி வந்தது. சரிம்மா. அப்படியே நின்று இந்த பெண்ணு மரம் பாரு அது ஒரே பாரு ஒழிச்சுது. அந்த பக்கம் போச்சு பையன் இங்க நெருப்பு போட்டு இங்கே வந்துங்கம்மா. நீங்கள் எவ்வளோ காலமாக இருக்கீங்கம்மா இப்போ? அதாவது உங்களுக்கு தெரிஞ்சு தாத்தா, அதாவது கொள்ளு தாத்தா, அதுக்கு மேலே சொல்லுவாங்க தலைமுறை சொல்லுவாங்க, எத்தனை தலைமுறை உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கீங்க? ஒரு ரெண்டு மூணு பரம்பரைகளும் உங்களுக்கு தெரியும், ஆனா அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் தெரியாது? ஆறு தலைமுறை. ஓகே ஓகே. சரி சரி. ஆறு தலைமுறை நீங்க பார்த்தது. அதுக்கு முன்னாடி நீ எத்தனை தலைமுறையா இங்க இருந்தாங்கன்னு தெரியாது? தெரியாது. சரி. அந்த காலத்திலே நம்ம பாட்டி பாட்டா இந்த சாமின்னு வச்சிருக்காங்க. இங்க ஒரு கடலை கொண்டு வந்து அவங்க சாமி பண்ணி பேர் வச்சு தண்ணி காலின்னு வச்சு சாமி கும்பிட்டு நம்ம போனோம். கண்டிப்பா அந்த கடவுள் நமக்கு நல்லா பண்ணி எங்கேயுமே கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சாப்பாடு இருந்ததோ நீ இருந்ததோ இதே காலத்துலேயே அவங்க இருந்த மாதிரி நம்ம இருந்து பெற்றுக்கலாம். பிரசங்காருக்கு மேலே சாமி நம்ம இருந்தால் இருக்கட்டும், இல்லாமல் கண்டிப்பா அது அவங்க வச்சுட்டா மனுஷங்களுக்கு வந்து இருக்கிற இடம் துணிமணிக நல்ல சாப்பாடு இது கிடைச்சாவே பார்த்தோன்னா வந்து பெரும் புண்ணியம் சொல்லுவாங்க. அது எல்லாமே இந்த கிராமத்தில் உங்களுக்கு கிடைக்குது. என்ன வர்ற வழிதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வழி மட்டும் தான் சௌரியம் இல்லை இல்லையா? ரொம்ப கஷ்டம். ஓ சரிங்கம்மா சரிங்க. மேலே கொண்டு போக முடியல உங்களால? ஏன்னா ரொம்ப கஷ்டம் தான். மேலே வந்து சமையல் தூக்கிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். இறங்கும்போது கூட இறங்கிடலாம், ஆனால் ஏறும்போது முடியாது, ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக முடியவே முடியாதுமா. சும்மாசம் நடக்கிறதுக்கே வந்து கஷ்டமாக இருக்கும். இதில் நடக்கிறதுக்கே நம்ம விட வயசு இந்த சின்ன பசங்க இந்த வழியை நடக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு செயலாவுக்குனா சொல்கிற மட்டும் போய் தான் விடும். ஓ சரி. புரியோ இந்த ரெட்டு மணி போகிறப்பட்ட அங்கே பத்திரை பேசுகிறார் இருக்கு. சரிம்மா. அந்த கருத்தர் போய் இந்த பக்கம் அந்த பேச்சில் போனால் ஞாயிற்றுக்கிழமை சரிங்க ரெண்டரைக்கு மெக்குறாரு அந்த பேச்சில் செயலாமணிக்கு வந்து வந்துடணும். ஓகே. ஒரு நாள் நடக்க முடியாது. ரேஷன் பொருள் உங்களுக்கு மெட்டுகள் கொண்டு போடுறாங்களா? ரேஷன் கடையை மெட்டுகள் இருக்கலாம், இல்லை கொண்டு வந்து மட்டும் போடுறாங்களா? கொண்டு வந்து கொடுத்துறாங்க. ஓ சரிங்க. சரி 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 சரி. உங்களுக்கு வந்து இந்த என்ன வசதி வாய்ப்பு இல்லை, பிரச்சனை இல்லை, இருக்கிறக்க எல்லாம் வந்து எல்லாமே இருக்குது. வலி மட்டும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைங்க? சரி சரி. ஏன்னா இங்கே விளையிறதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஏதோ கொண்டு போய் நல்லா போட்டோம் விளைக்கலாம். விளைக்கா சரியா? ஒரே பக்கத்தில் பக்கம் ஒரு காரை குத்த பண்ணி ஒரு தேனியும் சாமியும் அதை கேட்டா அதே காலத்துலேயே அதை சாப்பிட்டோன்னே நல்லா இருந்திருக்காங்க. சரி சரி சரி. ஆமாம் ஆமாம். அந்த காலத்தில் அதை தான் சாப்பிட நல்லா இருந்திருக்காங்க. இப்போ இருக்கிற பசங்க அவங்களுக்கு என்ன வயசு இருக்குது? வேளாசங்க என்ன இருக்குது? கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. தோட்டத்தில் அந்த விளையிற வந்து சாமை இந்த என்ன கம்பு இதெல்லாம் வந்து ராகி இதெல்லாம் வந்து ரொம்ப சத்தியானது. இப்போ இருக்கிற அரிசியோட பார்க்கும்போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அரிசியில் ஒன்றும் சத்தே கிடையாது. ஆமாங்க. நீங்கள் ஆமாம் ஆமாம். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போது அந்த குச்சி மிளகா இருக்கு. ஆமாங்க. அதெல்லாம் அரைச்சி சாப்பிட்ருக்காங்க. கண்டிப்பாக. வலுக்கிழங்கு நோண்டி தின்னு சாப்பிட்ருக்காங்க. அதில் வெள்ள சாதத்தே தனியில அவங்க எண்ணெய் ஊற்றி உடம்பு வருது. வெள்ள சகத்து கிடைக்காது. அந்த குச்சி மிளகாய் சகத்து இருக்கு. ஓ சரி சரிங்க. ஓ அந்த சின்னதாக இருக்கு சார், அதுங்களாமா? சின்னதாக இருக்கு. ஆ சின்னதாக இருக்கு. நல்லா காரமாக இருக்கும். ஆ கரெக்ட் கரெக்ட். ஆ நான் பார்த்துருக்கேங்கம்மா. ஆ அதெல்லாம் சாப்பிட்டு அந்த காலத்துலேயே இருந்திருக்காங்க. அவங்க இப்போ சாப்பிட்ற மாதிரி அந்த கடையே பொருள் வாங்கி சாப்பிட்டாங்க. சரி 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 சரிங்க.
இப்போ யாரும் அந்த காட்டுக்கு எல்லாம் செய்யறதில்லை எது போட்டாலும் வருது வருது. ஏதோ வீட்டு செலவுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் வந்து மேலே கொண்டு போய் நம்ம விற்கிறதுக்கு முடியல. அதனால் ஏதோ போட்டால் வீட்டு செலவுக்காக மட்டும் போட்டுக்கிறீங்க. சரி சரிங்க, இங்கே விளையிறத வச்சு நீங்கள் அதே சாப்பிட்றக்கும் உங்களுக்கு வந்து ஓகே. இங்கே வந்து போய் வியாபாரத்துக்கெல்லாம் கொண்டு போக முடியாது முடியாது போய் காசு கொடுத்து மருந்து அடிச்சு வாங்குறதுக்கு இது வந்து இயற்கையாக கிடைக்கிறது ரொம்ப சத்தியானது. இது ஆமா, அது நீங்க மருந்து அடிச்சதெல்லாம் சத்திய சுத்தமா கிடையாது, இது வந்து ரொம்ப சத்தியானது. ரொம்ப வருஷம் வந்து ஆயுளோட இருக்கலாம், நல்ல ஒரு நீண்ட ஆயுளோட இருக்கலாம். ஆமா கண்டிப்பா, உண்மைதாம்மா, உண்மைங்கம்மா, உண்மை உண்மை. இப்போ அந்த மருந்தடியே அந்த காய்கறி கொண்டு வந்து சாப்பிடுறாங்க, டெய்லி ஆஸ்பத்திரி போடுறாங்க, மாத்திரை வாங்கி போடுறாங்க, டெய்லி போட்டு தான் இருக்கு. போட்டா வேலை செய்யல, என்ன பண்ண முடியாது. டெய்லி அத்தவா வேலை போறாங்க, காடு இருக்குது, விவசாயம் பண்ணினா அது நமக்கு சாப்பாடு போடு செய்யறதுல பாத்துக்கலாம். ஏன்னா நான் யானையை நானே பார்த்துட்டேன், கண்ணிலே பார்த்துட்டேன், யானைக்காடு தான், சந்தேகமும் இல்லை. சரிங்க, அதுதான்மா கண்டிப்பாக நினைக்க கூடாது. ஏன்னா இப்போ நானே பார்த்துட்டு வந்துட்டேன், நினைக்க முடியல. ஏன்னா வந்து கண்ணிலேயே பார்த்தினா வந்து ரெண்டு யானை ஒரு குட்டி யானையை நான் சொன்னது பார்த்துட்டு வந்துட்டேன். அதனால் நம்ம நைட்டில் தான் வரணும்னு சொல்லக்கூடாது, உண்மைதான். ஏன்னா அது காடுக்கு நம்ம எப்போ வேணால் வரலாம், நம்ம அதெல்லாம் அதுக்கு குறைச்சல முடியாது. அந்த குட்டி போனா வேணா போயிரு, அப்படியே அந்த குட்டி வனையே எப்படி போகுதோ அதுக்காக போயிரு. சரிம்மா நல்லதும்மா, அப்படியே வந்து கீழே இருக்க அந்த நாலு வீடு இருக்குங்களே அப்படியே பார்த்துட்டு உங்கள் ஊர் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டு போகிறோம்மா. சரிப்பா, கீழே அந்த பக்கம் இருக்குங்களாம்மா, கீழே. சரி சரிங்க, போகிறேன் போகிறேன். வரதை வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டா பார்க்க போனேன் எப்படிங்க, வந்துட்டோன்னா இங்கே ஃபுல்லாக பாட்டு போகணும். ஏன்னா வந்து இந்த அடிக்கடி வர முடியாது இல்லைங்க, ஏன்னா யானை வேறு இருக்குது, கண்ணிலேயே பார்த்தோம். இந்த அடிக்கடியெல்லாம் வர்றதெல்லாம் வந்து ஆமாம், ஆனால் நீங்கள் வந்து அப்படி கிடையாது, நீங்களுக்கு வந்து பழகிருச்சு. நீங்கள் அதோடவே பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறதுனா வாழ்க்கையை நடத்துறீங்க. யானை ஒரு சைடு இருக்குது, நீங்கள் ஒரு சைடு இருக்கீங்க. நாங்கள் பார்த்தா நாங்கள் அங்கே பார்த்தோம்மா அரை கிலோமீட்டர் தள்ளி நிற்போம், நீங்கள் அப்படி கிடையாது, அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிற்பீங்க. அதாங்க கண்டிப்பாம்மா. அதேதான் செமக்கிறது கஷ்டமா, நீங்கள் சொன்ன மாதிரிங்கம்மா அங்கேருந்து செமந்து கொண்டு வரதுக்கும் ரொம்ப கஷ்டம்தான். என் வந்து சரிம்மா, ஓ கட்டியிருக்கீங்க. அதேதான், ஓ சரி, ஓ ஒழுகுது. ஏதாவது பண்ணோன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்களாம்மா, ஏதாவது ஒழுகுறது பண்ணணும் ரொம்ப கஷ்டம் ரெடி பண்ணணும்னா. சரி 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 சார், சரிங்க. சீட்டுனா ஒன்றுனா ஒன்றா மேலேருந்து கொண்டு வரணும் அப்படியா இல்லைங்கம்மா? சரி சார் சரி சரி சார் சரி. ஓ சாமி வீடு, அந்த கடைசி வந்து சாமி வீடு இல்லைங்களா? சரி சார், கோயில் கோயில் ஆ கோயில் பார்த்தேங்கம்மா, முன்னாடி இருக்கு பார்த்தேங்க. போதும் சரி சார். ஓஹோ, எது சாமி எடுக்கலைங்களாம்மா? ஓ ஓ சரி சரி சரி. அப்போ அந்த சாமி நம்ம கண்டிப்பாக நம்ம கூடவே இருக்கு, கூடவே கூடவே இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக நம்பிக்கை தான்மா வாழ்க்கையா, வாழ்க்கையா கண்டிப்பாக. இப்போ நான் தெரிஞ்சு
இப்போ நம்மளுக்கே வைக்கே ஆகிப்போச்சு. சரிங்க. பாட்டி பாட்டனோட தெரிஞ்சுது. சரி சரிங்க. கொழுத்தாத்தெல்லாம் தெரியாது. அந்த காலத்திலிருந்து இந்த இடத்துல இருக்கு. நான் பிறந்தாலும் இதே ஊர். இதே ஊர் தான். சரிங்க. ஓகே ஓகே. வாழ்ந்தாலும் இது இதே ஊர். சரி சரி. இன்னும் கடைசியில் முடிந்து அந்த மேல அந்த சம்மந்திக்கு போயிடாம. ஓ சரி சரி. சரி சரிம்மா. சரிம்மா நல்லதும்மா. ஆ போயிட்டு வரேங்கம்மா. நல்லது நல்லது. போலாங்களா கீழே?